அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரும் நாட்களில் இந்த வானிலுடைய மாற்றங்கள் எவ்வாறு இருக்க போகிறது என்று சொல்லி நாங்கள் ஆராயலாம். நாட்டினுடைய தென்மேற்கு பிராந்தியத்தில் நிலவும் மழை தொடர்ந்தும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வளிமண்டல வெயில் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. மத்திய சபழகமுக மேல் வடமேல் வட மற்றும் தென் மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் வளிமண்டல வெயில் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. மத்திய சபழகமுக மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, யாழ்ப்பாணம் அதேபோன்று மன்னார் உள்ளிட்ட மாவட்டங்களில் சில இடங்களில் 100 to 150 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வளிமண்டல வெயில் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. ஏனைய மாவட்டங்களில் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பலத்த மழை இந்த பகுதிகளில் பெய்யுமானால் மின்னல் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாப்பாக இருக்குமாறு வளிமண்டல வெயில் திணைக்களம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அதேபோன்று மேல் தென் கடல் பிராந்தியங்களினுடைய காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. காங்கேசன்துறை தொடக்கம் மன்னார் கொழும்பு காலியூடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களில் பலத்த மழை பெய்யலாம் என்று கூறப்படுகிறது. இந்த பகுதிகளில் மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டல வெயில் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. அதேபோன்று மன்னார் தொடக்கம் புத்தளம் கொழும்பு காலி ஹம்மாந்தோட்டை ஊடாக புத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இந்த பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தால் கடல் கொந்தளிப்பாக காணப்படும். எனவே மீனவர்களை அவதானமாக செயற்படுமாறு வளிமண்டல வெயில் திணைக்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த இணையத்தூடாக பார்ப்போம் என்று சொன்னால், அடுத்து வரும் நாட்களில் அதாவது 26 தேதி நாளைய தினம் குறிப்பாக வடமேல் மேல் அதேபோன்றோ தென் மாகாணங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்றோ நாம் காற்றினுடைய வேகத்தை எடுத்துக்கொண்டால் நாளைய தினம் நான் குறிப்பிட்டது போல காற்றினுடைய வேகம் அதிகமாக காணப்படும். குறிப்பாக வடமேல் அதேபோன்றோ தென் மாகாணங்களுடைய கரையோரங்களில் காற்றினுடைய வேகம் அதிகமாக இருப்பதை தான் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. மழை காரணமாக அதிக உணவானோர் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் எமது நாட்டினுடைய கல்வி அமைச்சர் இவ்வாறான கருத்தை வெளியிட்டிருந்தார். தற்போது மழை பெய்கின்றது, இதனை நாம் விரும்பாது இருக்கலாம். எனினும் இந்த மழையினால் நாட்டிற்கு பாரிய நன்மைகள் கிடைக்கின்றன. பொருளாதார வளர்ச்சி வேகம் 3 வீதத்தால் எதிர்காலத்தில் அதிகரிக்கும். மின் பிறப்பாக்கத்திற்காக டீசல் அனல் மின் உற்பத்தி நிலையங்களுக்காக நாம் பாரிய அளவில் செலவழிக்கின்றோம். தற்போது மழை பெய்கின்றது, அதிக அளவில் நீர் மின் உற்பத்தியை மேற்கொள்ள முடியும். பில்லியனுக்கும் அதிகமான தொகை சேமிக்கப்படும். விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். தெங்கு, தேயிலை, ரப்பர் உள்ளிட்ட அனைத்து உற்பத்திகளும் அதிகமாகும். குஷி அப்பனாயன கர்ண ஹமே காக்கு வேடுவே.